வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ மேனேஜ்மெண்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா 50 நாள்லேருந்து 80 நாள் வரைக்கும் என்னென்ன வந்து நம்ம பொட்டேட்டோவில் வந்து செஞ்சுருக்கோம் அதை தான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 50 நாள்லேருந்து என்னென்ன பண்ணோம் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்க்கலாம். 15 டேஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 8 டேஸ்க்கு ஒரு ஃபங்கிசைட் பார்த்திங்கன்னா நம்ம வந்து மருந்தெல்லாம் கொடுத்துருக்குறோம். அப்புறம் ஒரு 50 நாள், 60 நாள் ஆனதுக்கப்புறம், 50 நாள்லேருந்து ஒரு 10 டேஸ் கழித்து ஒரு 60 நாள் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய பொட்டேட்டோ செடியில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளவர்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிது, ஒயிட் கலர் ஃப்ளவர்ஸ். அது வந்து ஒவ்வொரு விதையை பொறுத்து பார்த்திங்கன்னா அந்த பூ வரும். உருளைக்கிழங்கு செடிக்கு ஒரு கரெக்டாக ஒரு 60 நாளைக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பூவெல்லாம் வரும். இது பார்த்திங்கன்னா ஒரு 20 நாள், 25 நாள் பார்த்திங்கன்னா உங்களோட செடியில் அப்படி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பூவெல்லாம் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக காஞ்சிரும். இந்த பூ வர்றப்ப தான் பார்த்திங்கன்னா இந்த பூ வந்து உங்களுடைய பிளான்ட்டில் வர்றப்ப தான் உங்களுடைய பொட்டேட்டோ பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து உள்ளே பார்த்திங்கன்னா நிறைய வந்து காய்கள் தனித்தனியாக பிரிய ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து 60 டேஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த 60 டேயில் பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். 6 to 65 டேஸ்க்குள்ளே மேக்ஸிமம் வந்துடும், வந்து 70 டேஸ் கூட ஆகும் இந்த டைமில் வந்து இது வரும். நம்ம வந்து இந்த டைமில் வந்து கொஞ்சம் பிளான்ட்டும் வந்து கொஞ்சம் நல்லா ஷைனிங்காகவும் இருக்கும். ஆனால் இந்த டைம்லலாம் பார்த்திங்கன்னா கிளைமேட் பொறுத்து பார்த்திங்கன்னா செடிகள் வந்து ரொம்ப வந்து டேமேஜும் ஆகலை. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஃபங்கிசைட்ஸ் ப்ளஸ்ஸு அது கூட நம்ம ஏதாவது ஒரு இன்செக்டிசைடு வந்து யூஸ் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம ஃபங்கிசைட்ஸ் கரெக்டாக ஒரு 8 நாளைக்கு ஒரு ரவுண்டு நம்ம ஃபங்கிசைட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக இந்த டைமில் யூஸ் பண்ணணும். கிளைமேட் அது இல்லாமல் கிளைமேட் ரொம்ப மழை பெஞ்சிட்டு இருந்தது, இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்ததுன்னா இந்த டைம் அந்த மாதிரி அவ்வளோக்கு எதுவுமே இல்லை. அப்படி இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஃபங்கிசைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 டேஸ் 6 டேஸ்க்கு இந்த டைமில் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம அந்த ஃபங்கிசைட்ஸு ப்ளஸ் இன்செக்டிசைடு வந்து ஒரு ரவுண்டு விட்டு ஒரு ரவுண்டு கண்டிப்பாக வந்து ஆட் பண்ணி கொடுக்கணும். இந்த டைமில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 65 டேஸ்க்கு அப்புறம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா செடியிலெல்லாம் கருகல்லாம் ஆனது. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா சரி நம்ம வந்து ஒரு லைட்டான ஒரு ஹெவியான மருந்து யூஸ் பண்ணலான்ட்டு ஃபாலிக்யூர் யூஸ் பண்ணேன். ஃபாலிக்யூர் ப்ளஸ் மெலோடி இல்லைனா ஆண்ட்ரகோல் ரெண்டில் எது வேணும் யூஸ் பண்ணலாம். இந்த மருந்து யூஸ் பண்ணதுனால கொஞ்சம் அந்த கருகல் இலையில் பார்த்திங்கன்னா சில இடத்துல கருகல் இருந்தது, அதெல்லாம் பார்த்திங்கன்னா காயை தொடங்க ஆரம்பிச்சது, அதாவது வந்து காஞ்சு போக ஆரம்பிச்சது அந்த செடியெல்லாம் லைட்டாக காஞ்சு போய் சில செடிகள் பார்த்திங்கன்னா ஒரு 4 டேஸ் 5 டேஸ்க்கு அப்புறம் ஃபுல்லாகவே காஞ்சிருச்சு, காஞ்சி கீழே விழுந்துருச்சு, விழுந்து அதுக்கப்புறம் நல்லா க்ளீனாக இருந்தது. ஆனால் சில மருந்துகளெல்லாம் யூஸ் பண்ணேன் அந்த டைம்லலாம் பார்த்திங்கன்னா சாஃப்ட் கவாச்சு இதெல்லாம் யூஸ் பண்ணேன். ஆனால் வந்து அந்த மருந்துகள் மேக்ஸிமம் வந்து நோயை வந்து பரவாமல் கட்டுப்படுத்தினது, பட் ஆனால் வந்து உடனே வந்து அதை வந்து இது பண்ணலை, செடியை வந்து கருகின செடியை வந்து கிளியர் பண்ணலை, அவ்வளோ சீக்கிரம் பண்ணலை. 2-3 ரவுண்டு மருந்து கொடுத்ததுக்கப்புறம் அதெல்லாம் கிளியர் ஆச்சு. இது கொஞ்சம் தனியாக டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஆனால் ஃபாலிக்யூர் யூஸ் பண்ண உடனே ஒரு ரவுண்டு 2 ரவுண்டில் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எல்லா செடியும் வந்து கீழே விழுந்துருச்சு கருகின செடியெல்லாம். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து உடனே ரிசல்ட் வேணும்னா இந்த மருந்து ட்ரை பண்ணுங்கள். மற்ற மருந்துகள் பார்த்திங்கன்னா அந்த மருந்து நல்லா இருக்குது, ஆனால் பட் நம்மளுக்கு டக்குனு வந்து என்ன ஆகுதுன்னா இந்த கருகின செடியெல்லாம் சீக்கிரமாக வந்து காய வைக்கலை. வேறு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா ஹைட் கண்ட்ரோல் அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறதும் யூஸ் பண்ணலாம். பிளான்ட் க்ரோத் ரெகுலேட்டர்ஸ் அப்புறம் ப்ரொமோட்டர்ஸ் எல்லாம் இந்த டைமில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்புறம் வேறு ஏதாச்சும் பார்த்தீங்கன்னா இந்த செடிகள் வந்து உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி நிறைய கருகள்லாம் ஏற்பட்டதுன்னா உங்களுடைய விதை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல குவாலிட்டியான விதை இருக்கலாம்னாலும் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும். உங்களுக்கு வந்து மெயின் பார்த்தீங்கன்னா அதே தான் பார்த்தீங்கன்னா வேறு ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான விதையெல்லாம் வந்து அதே கீழே ஒரு வேறு ஒரு பிளேஸில் போட்டு யூஸ் பண்ணோம். ஆனால் வந்து அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சேம் மருந்து தான், வேறு எந்த மருந்து யூஸ் பண்ணலை. ஆனால் அங்கே வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை, கருகல் எதுவுமே ஏற்படலை, எல்லாமே கரெக்டாக செடி அப்படியே குவாலிட்டி நல்லா இருக்குது. மெயின் பார்த்தீங்கன்னா விதை வந்து நல்லா ஒரு நல்ல குவாலிட்டியான விதையை செலக்ட் பண்ணால் நம்ம நல்லா அதுலேயே இது பண்ணி க்யூர் பண்ணிக்கலாம். பெருசாக மருந்துலாம் வந்து அதுக்கு நம்ம இது பண்ண தேவையில்லை, நம்ம இந்த மருந்துகளே போதும். இந்த விதை சரியில்லாத காரணத்தால் பார்த்திங்கன்னா இந்த செடியிலலாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கருகல் ஏற்பட்டது. ஸோ விதை வந்து கரெக்டாக இருந்ததுன்னா உங்களுக்கு கருகல் வந்து ஏற்படாது இந்த கிளைமேட்டுக்கெல்லாம். ஸோ இதே மருந்துகளை வந்து நீங்கள் கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதாவது இடையில வந்து டானிக்ஸ் இந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் அது கொஞ்சம் பூஸ்டராக இருக்கும். அதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து மழை பெய்யலைன்னா வந்து இந்த டைமில் வந்து ஒரு தண்ணி ஏதாவது கொடுத்துருக்கணும். மழை வந்து பார்த்தீங்கன்னா இடையில கொஞ்சம் பேஞ்சது, அது போதுமானதாக இருந்தது, அதனால் வந்து கண்டிப்பாக இல்லைன்னு தண்ணி கொடுத்துருக்கணும். தண்ணி வந்து உருளைக்கிழங்கு வந்து கண்டிப்பாக வந்து நம்ம வந்து கொடுக்கணும். நிறைய மக்கள் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்குக்கு தண்ணி தேவையில்லைன்னு நினச்சிட்ருக்காங்க, தண்ணி தான் மெயினு. தண்ணி இல்லாத காரணத்தால் சில பேர் கொடுக்காமல் இருக்கிறாங்க தவிர மற்றபடி தண்ணி வந்து ரொம்ப வந்து எசென்சியலான ஒன்று எல்லா செடிகளுக்குமே, உருளைக்கிழங்கு மிக முக்கியமானது.
எல்லாமே வந்து எருவு பற்றாக்குறை எல்லாம் இருந்து கரெக்டாக இருந்ததுன்னு இந்த ப்ராப்ளம்லாம் வராது. கருகிலெல்லாம் ஏதாவது இருந்ததுன்னா தான் இந்த மாதிரி எல்லோ யூஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் நிறைய வரும். அதனால் வந்து நம்ம கரெக்டாக ஒரு சரியான மெயின்டெனன்ஸ் இருந்ததுனால இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் எதுவுமே வராது. ஸோ இந்த 80 டேஸ் வரைக்கும் இந்த மாதிரி ப்ராப்ளமும் கொஞ்சம் சின்ன இடையில வந்தது. அதெல்லாம் மருந்து கொடுத்து கொடுக்க கொஞ்சம் க்யூர் ஆகிடுச்சு, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அதுக்கப்புறம் அந்த மாதிரி வரும், அதை வந்து நம்ம க்யூர் பண்ணிக்கலாம், ஒரு பெரிய விஷயம் இல்லை. பட் வந்து நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா ப்ராப்ளம் வராமல் இருக்கிறது கரெக்டான வந்து குவாலிட்டியான விதை எல்லாமே வந்து செலக்ட் பண்ண இந்த மாதிரி ப்ராப்ளமே இருக்காது. ஸோ அதனால் வந்து இனிமேல் செலக்ட் விதையிலேருந்து எல்லாமே வந்து நல்ல குவாலிட்டியானதை வந்து யூஸ் பண்ணால் ஒரு நல்லாவே ரிசல்ட் நம்மளுக்கு இருக்கும். இதுதான் பார்த்திங்கன்னா ஒரு 80 டேஸ் வரைக்கான இதுதான் 80 டேஸில் மேக்ஸிமம் பெருசாக எந்த மருந்தும் இல்லை. இதே ஃபங்கிசைட்ஸ் ப்ளஸ் இன்செக்டிசைடு ஏதாவது நீங்கள் வந்து க்ரோத் ரெகுலேட்டர்ஸு இல்லைனா ப்ரொமோட்டர்ஸ் இந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணலாம், ப்ளஸ் டானிக் இந்த மாதிரி ஏதாவது கொடுக்கலாம் உங்களுடைய நீடுக்கு ஏற்ற மாதிரி. ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி பொட்டேட்டோ க்ராப்பில் பார்த்தீங்கன்னா ஃப்ளார்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த 60 டேஸ்க்கு மேலே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் தான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பொட்டேட்டோ வந்து மண் வந்து நிறைய ஒரு பொட்டேட்டோ சீடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பொட்டேட்டோ சீடை வந்து ஸ்டார்ட் ஆக இப்போ தான் ஸ்டார்ட் ஆகும். அந்த ஸ்டேஜில் தான் 60 நாளுக்கு மேலே தான் உங்களுக்கு பொட்டேட்டோ செடியில் இருக்க அடி மண்ணுக்கடியிலே வந்து வேலை நடக்குது. அது நடந்ததுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 100 டேஸ்க்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு பொட்டேட்டோ வந்து ஹார்வெஸ்ட் பண்ண முடியும். ஸோ இந்த 80 டேஸ்க்குள்ளே வந்து இந்த ப்ராசஸ் தான் நடக்குது. இதே போல் நல்ல தகவல் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. நிறைய பேர் பார்க்குற சப்ஸ்கிரைப் பண்ணுறதுல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி நண்பர்களே.